உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களா. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு குட்டி பாய் பேபி இருந்தானா. அந்த பாய் பேபி பேரு சாமுவேல். அவங்க அம்மா ஏசப்பா கிட்ட பொருத்தனை பண்ணனால என்ன மாதிரி குட்டி பையனா இருக்கும் போது சர்ச்சில் விட்டுட்டாங்களாம். அப்போ சாமுவேல் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்பு அங்கே ஏலி தாத்தா இருந்தாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானா. அவங்க ஜபா பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்களாம் சாமுவேல். அப்போ ஏசப்பா சாமுவேலை கூப்பிட்டாங்களாம். சாமுவேல் சாமுவேல். அப்போ சாமுவேல் வந்து தாத்தா கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு தாத்தா தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கேட்டானா. அப்போ தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் கூப்பிடலப்பா நீ போயிட்டு சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவ ஓடி போயிட்டு படுத்துக்கிட்டானா. திருப்பியும் ஏசப்பா சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டாங்களா. அப்போ திருப்பியும் ஏலியா தாத்தா கூப்பிட்றாங்களா. ஓ அவன் சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஏலியா தாத்தா என்ன ஏலியா தாத்தா அப்படின்னு ஆஸ் கேட்டானா ஏலியா தாத்தா கிட்ட. நான் கூப்பிடலப்பா நீ போயிட்டு சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். திருப்பியும் ஏசப்பா சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டாங்களா. திருப்பியும் தாத்தா கூப்பிட்டாங்களா. ஓடி போயிட்டு தாத்தா என்ன தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. நான் கூப்பிடலப்பா நீ போயிட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். திருப்பியும் ஏசப்பா சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அப்போது சாமுவேல் ஐயோ திருப்பியும் ஏலியா தாத்தா கூப்பிட்றாங்களா. ஓடி போயிட்டு என்ன தாத்தா என்னை கூப்பிட்டுங்களா நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொன்னாங்களா. அப்போது ஏலியா தாத்தா எதுவும் ஏசப்பா கூப்பிட்டாங்களோ அப்படின்னு யோசித்தாராம். அப்போது சாமுவேல் கிட்ட ஏலியா தாத்தா யாராச்சும் திருப்பியும் குரல் கேட்டுச்சுன்னா நீ கத்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி தாத்தா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு படுத்துக்கிட்டானா. திருப்பியும் ஏசப்பா சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அப்போ சாமுவேல் வந்து கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏசப்பா சாமுவேல் கிட்ட நடக்க போகிற காரியத்தெல்லாம் சொன்னாராம். சாமுவேல் சர்ச்சிலேயே ப்ரேயர் பண்ணி கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டாரா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா சாமுவேல் கூட மட்டும் பேசலை, நம்ம கூட பேசணும்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு பிரியமாக நம்ம நடந்தோம்னா ஏசப்பா நம்ம கூடயும் பேசுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பச்சைக்க பெல்ல கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே, காட் பிளெஸ் யூ, பாய்.